ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக அவைலபிளாக இருக்க 5 ஃப்ளோரான் லைஃப் ஃபுட்டு இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃப்ளோரான் வளர்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். நல்லா லைஃப் ஃபுட் போட்டு உங்கள் ஃப்ளோரானை சூப்பராக வளர்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோ குழப்பலாம். கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லைஃப் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் தான். அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்காக வாங்குகிற ப்ரான்ஸ் தான், ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. முழுசாக போடாதீங்க, சின்ன சின்னதாக. அது வாய்க்குள்ள போகிற மாதிரி, அது ஈஸியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி நீங்கள் போடுங்க. ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி போடுங்க, அது கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு லைஃப் ஃபுட் வந்து ப்ரான்ஸ். இந்த ப்ரான்ஸ் போடுறதுனால ஃபிஷ்க்கு நல்லா கலரேஷன், நல்ல ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஃபிஷ்க்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரான், ஓகேங்களா? கைஸ், இப்போ செகண்டாக பார்க்க போகிற லைஃப் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ், மீல் வார்ம்ஸ், ஓகேங்களா? இந்த ரெண்டு வார்ம், அதாவது பிளட் வார்ம்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கிரீம் ஷாப்பில் போய் கேட்டாலும் ஓரளவுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பிளட் வார்ம்ஸ் போகிறதுனால நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, பிளட் வார்ம்ஸ் போகிறதுனால உங்கள் ஃபிஷஸ்க்கு டிசீஸ் வருது, அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் பிளட் வார்ம்ஸ் போகிறதுனால நல்ல கலரேஷன் வரும் உங்கள் ஃபிஷ்க்கு. இப்போ நீங்கள் பிளட் வார்ம்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது க்ளீன் பண்ணி கூட போடலாம், பிளட் வார்ம்ஸே நீங்கள் க்ளீன் பண்ணி போடலாம். அதாவது அந்த மாதிரி தான் மெத்தட் தெரிஞ்சால் கூட நீங்கள் அந்த மாதிரி பிளட் வார்ம்ஸை போட்டு உங்கள் ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். அப்படி உங்களுக்கு பிளட் வார்ம்ஸ் போட விருப்பம் இல்லை, நீங்கள் ஃபிஷ்க்கு வந்து டிஷ் பண்ணுற போதும் பயப்படுறீங்கன்னா நீங்கள் மீல் வார்ம் தாராளமாக நீங்கள் யூஸ் ஃபிட் பண்ணலாம். அதாவது மீல் வார்ம் போடுறதுனால நல்ல ப்ரோட்டீன்ஸு அதில் நிறைய இருக்குது, கலரேஷனும் அதே வரும். ஆனால் மீல் வார்ம் வந்து பிளட் வார்ம்ஸை விட கொஞ்சம் விலை அதிகம். ஸோ அதனால் வந்து பிளட் வார்ம்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மீல் வார்ம் போடுறதுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீல் வார்மும் நீங்கள் போடலாம், ஓகேங்களா? கைஸ், இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான், ஓகேங்களா? அதாவது வெஜிடபிள். இந்த கேரட் வந்து நம்ம எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்மால் சைஸில் கட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ளோரான் வாய்க்குள்ள போகிற மாதிரி, அது ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ளோரானுக்கு நல்ல ஒரு கலரேஷன் வரும் கேரட் சாப்பிட்றதுனால. அதனால் தேர்ட் சூப்பரான ஒரு ஈஸி அவைலபிள் லைஃப் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், ஓகேங்களா? கைஸ், இப்போ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த் வார்ம்ஸ் தான். எர்த் வார்ம்ஸ் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது சின்னதாக கார்டனோ இல்லை ஏதாவது செடி ஏதாவது வளர்த்துருந்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே எர்த் வார்ம்ஸ் இருக்கும். அந்த எர்த் வார்ம்ஸை நீங்கள் எடுத்து உங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ளோரான் டேங்க்கில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ளோரான் அதை சாப்பிடும், ஓகேங்களா? நான் அந்த எர்த் வார்ம்ஸ் வந்து நானே ஃப்ளோரான் போட்டிருக்கேன். நல்ல ஒரு க்ரோத்து, நல்ல, அதாவது என்ன, ப்ரோட்டீன்ஸ், அதாவது எர்த் வார்ம்ஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ளோரான் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபோர்த்தான பெஸ்ட்டு லைஃப் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த் வார்ம்ஸ், ஓகேங்களா? கைஸ், ஃபிஃப்த்தான பெஸ்ட்டு ஒரு லைஃப் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் தான், ஓகேங்களா? இந்த கார்லிக் போகிறதால உங்கள் ஃபிஷஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கார்லிக் போகிறதுனால உங்கள் ஃபிஷ்க்கு வந்து ஒரு நல்ல டைஜஷன் இருக்கும், ஓகேங்களா? இந்த பூண்டுனால நிறைய நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது. இது ரெண்டு வந்து மெயினான அட்வான்டேஜஸ், ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ஃபுட்டு போட்டாலும் உங்கள் ஃப்ளோரானுக்கு வந்து டைஜஷன் ஒன்று ஆகணும்னா இந்த கார்லிக் போடுறதுனால நல்லா டைஜஷன் ஆகும், ஓகேங்களா? அதனால் ஃபிஃப்த்தாக இருக்கிற லைஃப் ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக், அதாவது தமிழில் பூண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? கைஸ், இப்போ அந்த 5 லைஃப் ஃபுட் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பல லைஃப் ஃபுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். மற்றவங்க படித்து பார்த்து பயனடைவாங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் கண்டென்ட் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது, அதனால வீடியோ டிலே ஆகிறதுக்கான காரணம். ஸோ உங்களுக்கு எதாவது கண்டென்ட் சஜஷன் இருந்தால் என் இன்ஸ்டாகிராம்லேயும், நான் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கு, அதை டேப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கூட அதில் கேளுங்க, அதை வீடியோ சஜஷன் இருந்தால் கூட அதை சொல்லுங்கள், இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்கிறதாலும் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பி ஸ்ட்ராங், பி ஃப்ரம், பி யூ. தேங்க்யூ.